ஏழரை மணிக்கு மேலே ஆகுதுங்க, ஏழை கிட்டத்தட்ட 7:45 தாண்ட போகிறது. இப்போ குப்பண்ண வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன். நீங்கள் மற்ற வீடியோக்களெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நானும் குப்பண்ணும் மளிகை கடைக்கு ரெகுலராக பகலில் வந்துட்டு போகிற தடை இது. இப்போது என்னோடய செல்ஃபோனு மற்ற உபகரணமெல்லாம் சார்ஜ் போயிட்டுனால இப்போ சாயந்தரம் கிளம்பி வந்து ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு வேறு வழி இல்லாமல் ராத்திரி ஆனாலும் அங்கே போகணுமே அப்படின்ட்டு திரும்ப இந்த பாங்காட்டு வழியாக போயிட்டுருக்குறேன் தோழர். இது ரொம்ப ஆபத்தான பாதை, ஆபத்தான வழி, இந்த நேரத்துலலாம் போகக்கூடாது தான், ஆனால் வேறு வழி இல்லை, போய்தான் ஆகணும். நம்மளுக்கு பயமெல்லாம் சுத்தமாக அறவே கிடையாதுங்க. இன்னொன்று, இதை பார்த்து யாரும் பழகிட வேண்டாம், இது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம். ஸோ ஏதாவது விலங்கு வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது மிருகங்கள் வந்தாலோ எப்படி நம்ம சுதாரித்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே யாரும் கற்றுக் கொடுத்துக்கல, அப்படியே பழகி பழகி தெரியுங்க அனுபவம். அதனால் பயம் கிடையாதுங்க. இங்கே வந்து இந்த ஃபாரஸ்டில் வந்து யானை, சிறுத்தை, புலி, கரடி ரொம்ப ஆபத்தான மிருகங்க. அதுகிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்களை பற்றி அவ்வளோவா யோசிக்க தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம். இதில் இந்த 4 விலங்குல வந்து கரடி ரொம்ப மோசம், கரடி இங்கே ரொம்ப அதிகம், கரடி வந்து ரொம்ப மோசம். ஏன்னா கரடி தான் வந்து எந்த காரணமுமே இல்லாமல் மனுஷனை தாக்கக்கூடியது. மற்ற 3 விலங்குகளும் வந்து, அதாவது யானை, சிறுத்தை, புலி, இதெல்லாம் வந்து மனுஷனை தாக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5-6 காரணங்களாவது தேவை. அதை நம்ம யாராவது தொந்தரவு பண்ணியிருந்தா அது நம்மளை தாக்கும். ஆனால் கரடி வந்து எந்த காரணமுமே இல்லாமல் மனுஷனை தாக்கக்கூடிய விலங்குங்க. ஏதாவது ஒரு இடத்துல பாறை மேலே கல் மேலே கொண்டிருக்கோம், அள்ளியில் இருக்கும், நமக்கு தெரியாது. மற்ற விலங்குகளாக இருந்தால் போனால் போயிட்டு போகிறோம் போ அப்படின்னு விட்டுரும். ஆனால் கரடி அப்படி இல்லை, மூர்க்குத்தனமாக வந்து தாக்கும். அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். யானைக்கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. சிறுத்தை புலிகள்லாம் கூட அது பாட்டு போயிடும். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மள்கிட்ட கண்ணு கொடுக்காது. அதான் விஷயம். அப்புறம் இந்த மாதிரி பாங்காட்டுக்கு இந்த மாதிரி 20 மணி நேரம் பயணத்தும் போது இப்படி தனித்து கீழே பேட்டரி போடக்கூடாதுங்க. இப்படி தனித்து கீழே பேட்டரி மட்டும் உட்கார்ந்து கொண்டு போட்டு போகக்கூடாது. எப்பவுமே நம்ம தோலுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம கண் பார்வைக்கு பக்கத்தில் தோலுக்கு மேலே, அதாவது தோல் ஒசரத்துக்கு, நம்ம பார்வையோட ஒசரத்துக்கு தான் நம்மளோட பார்வை பேட்டரி லைன் இருக்கணும். இந்த லைட் போகுது இல்லையா, ஒளி, இந்த ஒளியோட லைன் இருக்கணும். இப்படி தனிச்செல்லாம் போட்டு போகக்கூடாது. இப்படி தனிச்சு போடுறோம் இல்லையா, அப்படியெல்லாம் போட்டு போகக்கூடாது. எப்பவுமே நம்ம தோல் ஒசரத்துக்கு இருக்கணும். காரணம் என்னென்னா, ஏதாவது விலங்கு இருந்ததுன்னா கீழே தனிச்சு போடும்போது ஈஸியாக கண்டுக்கும். அதாவது வர்றது மனுஷன் தான் வர்றான் அப்படின்னு ஈஸியாக, யானையாக இருந்தாலும் வேறு எந்த விலங்குனா சொன்ன அந்த 4 விலங்குகள் எந்த விலங்காக இருந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும், கண்டுக்கும். இப்படி தோல் மேலே வச்சு போடும்போது, உயரமாக போடும்போது ஏதோ நம்மளை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று வருது. அது வண்டியாக இருக்கலாம், இல்லை வாகனமாக இருக்கலாம், வேறு ஏதாவதாக இருக்கலாம் அப்படின்னு அது குழப்பமாகி விலகிறதுக்கு, அந்த தடுத்துட்டு விலகிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி ராத்திரியில் போகும்போது பேட்டரி லைனை வந்து இப்படி கீழே தனித்து போடக்கூடாது. இப்படி நம்ம தோல் அசுக்கத்துக்கு நம்ம போட்டு போகணும். அப்படியே வாங்க போவோம். ஒன்றுத்தையும் காணோம், ஜாக்கிரதையாக போகணும். என்ன பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி காட்டு பாதைகளில் போகும்போது பயம் அப்படிங்கிறது அறவே இருக்கக்கூடாதுங்க. பயம் இருக்கணும். பயம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பயம் இருக்கணும்னா,
அது ஒரு எச்சரிக்கை உணர்வாக தான் இருக்கணுங்க. அந்த பயம் தான் இருக்கணும். எதை பார்த்தாலும் பயந்து நடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வேலை வளர்த்து போயிடுறது, அந்த மாதிரியெல்லாம் பயம் இருக்கக்கூடாது. இங்கே பயம்ங்கிறது வந்து எச்சரிக்கை உணர்வாக மட்டுமே தான் இருக்கணுங்க. அந்த பயம் தான் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்புறம் எந்த விலங்கு பார்த்தாலுமே முதல்ல பதட்டப்படக்கூடாது, பார்த்து பயந்து நடுங்கக்கூடாது, பதட்டமாயிடக்கூடாது, ஆய் உயிரும் கத்திடக்கூடாது. ரொம்ப நிதானமாக ஆனால் ரொம்ப அதிவேகமாக புத்தி கூர்மையோட அந்த விலங்கோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத கூர்ந்து கவனிச்சுட்டு அங்கிருந்து எப்படி விலகிறது, விலகி போகிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அதை பார்த்து பயந்து நடுங்கிறது, ஐயோ அம்மான்னு கத்துறது, கூச்சல் போடுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப நிதானமாக யோசனை பண்ணி ஆனால் வேகமாக செயல்படணுங்க. வேகம்ங்கிறது வந்து விவேகம் இல்லாத வேகம் இருக்கக்கூடாது, கண்மூடித்தனமான வேகம் இருக்கக்கூடாதுங்க, விவேகமான வேகமாக இருக்கணும். ரொம்ப புத்தி கூர்மையோட டக்குன்னு அங்கேருந்து அதுக்கிட்டேருந்து எப்படி விலகிறது அப்படிங்கிறத அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட நாம் குப்பை மீட்டுக்கு அந்த பள்ளம் ஒன்று பெரிய யானை எல்லாம் தண்ணி குடிக்க வரும், அந்த பள்ளத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த பள்ளம் இறக்க இறங்கணும், இதுதான் ரொம்ப ஆபத்தான பகுதி. எந்த விலங்கு வேணால் தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் அது நம்ம வரோம் நமக்காக காத்துட்ருக்காது, அது வேலைக்காக அது வந்திருக்கும். நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நின்று கவனிச்சுட்டு யானை நின்றுதுன்னா காதாட்டுற பட்டு பட்டுன்னு காதடிக்கிற சத்தம் கேட்கும், காலை சும்மா வச்சுருக்காது, திம்மு திம்முன்னு நிலத்தில் வைக்கும், ஆனால் அந்த சத்தம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சேர்த்து வாசம் அடிக்கும், பாங்காட்டு வாசம்னு சொல்லுவாங்க, அது உள்ள புலங்குறவங்களுக்கு தெரியும், அந்த வாசம் அடிக்கும். அதை பார்த்து நிற்கிறது என்ன விலங்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். யானைக்கு வந்து மூஞ்சிக்கு நேரம் நெத்திக்கு நேரம் உட்காந்து கொண்டும் பேட்டரி போடக்கூடாது. பேட்டரி போட்டால் அந்த பேட்டரி வெளிச்சத்துலேயே செகண்டில் கிட்ட வந்துடும், அதனால் பேட்டரி வெளிச்சம் யானைக்குங்களை எந்த விலங்கு பெரிய விலங்குகளுக்கு ஆபத்தான விலங்குகளுக்கு எந்த விலங்குகளுக்கு ஆகாது. நம்மளோட கண்ணு திறக்கிறதுக்கொசரம் தான் அந்த யானைவோ அந்த விலங்குவோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கொசரம் தான் இந்த லைட்டு. ஒரு பொருள் அந்த யானையை பார்த்துட்டோம்னா ஒன்றா பேட்டரை கீழே போட்டுட்டு நாம் அக்கிட்ட விலகிறோன்னு பேட்டரி கையில் தூக்கிட்டு ஓடக்கூடாது, இல்லைன்னா பேட்டரி ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி விலகி அதிலிருந்து நம்ம அந்த விலங்கிட்டிருந்து எப்படி நம்ம விலகி அக்கிட்ட போகிறது அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக யோசித்து வேகமாக செயல்படணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு தோழர். ஆண்டவனே எம்பெருமாளே மகாமுடியப்பா, என்னை காணோம் சொல்ல முடியாதது, எங்கே வேணும் எது வேணும் நிற்குங்க. இப்போ அந்த தண்ணி நானும் குப்பனும் அந்த தண்ணி எடுக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து மேலே ஏறிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80% பாதுகாப்பான ஜோனுக்குள்ளே வந்துட்டேன்னு நம்புகிறேன். ஆனால் அப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாது, வீட்டு ஓரத்துலேயே கூட எது வேணால் நிற்கலாம். அதனால் பாதுகாப்பான இடம் போய் சேர்றது வரைக்கும் அசால்ட்டு மட்டும் ஆகாது. அசால்ட்னா இது வட்டார வழக்குங்க, தமிழில் அசால்ட்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, கரெக்ட், கவனக்குறைவாக மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப காது கண் எல்லாமே ரொம்ப உன்னிப்பாக இருக்கணும். ஓகே, கால் நிற்கிறான், இனி பயம் இல்லை. ஏன்னாக்கா ஏதாவது விலங்கு இருந்திருந்தா காளி உழைச்சி காட்டி கொடுத்துருப்பா, பாம்பு பார்த்தீங்களா, இதை மிதிச்சிருந்தா இன்னைக்கு சாவு. அட ஆண்டவனே, போராஜா ஒன்றும் பண்ண மாட்டேன், போ, மிதிச்சிருந்தா என்ன பண்ணுவேன்?
நடவடிக்கையில் ஜாக்கிரதையாக போகணுங்கிறது. ஒரு குட்டி நாகம் தெரியல, பாம்பு தெரியுங்களா, ஆனால் அது குண்டார விஷம், கடுமையான விஷமாக இருக்குங்க. எங்கேயோ இந்த பாங்காட்டில் காப்பாற்றுவேன். ஒரே செகண்டு மிதிச்சிருப்பேனா, கவனக்குறைவாக வந்துருந்தனா. இப்போ மேலே போடுற பேட்டரியும் கீழே போனால் முட்டிருந்தாலும் ஆபத்து தான். இன்னொரு மெயினான விஷயம், இந்த நாயை பார்த்தோன்னே ஏன் கிட்ட வர நாய் அங்கேயும் நிற்குதுன்னு உங்கள்கிட்ட பேசிட்டே செகண்டில் யோசித்தேன். இதான் உண்மை. எனக்கு கிட்ட வர வேண்டிய நாய் என்னை பார்த்தோன்னு கிட்ட வந்துடும் நாய், அது ஏன் வரல, தூரமாகவே நின்றுடுது அப்படின்னு யோசிச்சா கீழே பேட்டரி போட்டேன். கரெக்டாக பார்த்தீங்களா, பாம்பு இந்த புத்தி கோமி இருக்கணுங்க. நாய் அந்த பாம்பை பார்த்துட்டு தான் இருட்டு, இவ்வளோ இருட்டு ஆனால் நாய்க்கு தெரியும், பாம்பை பார்த்துட்டு தான் நாய் அங்கேயே நின்றுது. நாய் ஏன் நிற்குது அப்படிங்கிறக்காக தான் நான் கீழே பேட்டரி போட்டேன். கீழே பேட்டரி போட்டேன்னு பார்த்தீங்களா, பாம்பை கண்டுபிடிச்சோம். இதுதான் புத்தி கூர்மைங்கிறது. பாட்டில் நின்றுது அந்த பாம்பு மிதிச்சுன்னு தான் இன்னைக்கு இளவையா எனக்கு. எனக்கு கருவாடுன்னு ஆகுது, நான் தின்றதே இல்லை. பச்சை மீன் இல்ல, கருவாடு இல்ல, சோறு காத்தி போதும் அலர்ட் போட்டியா போதுமையா. பருக்கலாமா? போது அப்படி படுத்தாச்சா? சூப்பர் வா. ஏதோ ஊறிட்டு வந்தா கூட தெரியாது. ஐயோ, எனக்கு சொல்லி வச்சு தெரியாது. ஊறிட்டு வந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கிற போது ஊறிட்டு வந்தா தெரியுமா? ஒண்ணுமே வராது. சுத்தி சுத்த பூசிக்கிதல்ல. என்ன பூசிக்குது? பூசி வச்சுக்கிதல்ல. ஊறிட்டு வர்றதுக்கு இந்த சந்தில் வராதா? எதுவும் ஒண்ணும் வராதா? வரும். எப்படி தா பாட்டு சொல்லுது வரும்னு. இங்க வந்து மக்கள் தங்குறேன் 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 தங்குறேங்கிறாங்களே. நான் ராஜனோட போய் தங்குறேன், ராஜனோட போய் தங்குறேங்கிறாங்களே. கேக்குறாங்கள நாங்களா பிரத்தசாமி படுக்க தங்குறேன்னு சொல்றவங்கதான். அப்புறம் அது அது தகுந்த அப்படிங்க என்ன மெத்தோட இருக்குது? அதானே அவங்களுக்கு என்ன மெத்தோட தங்கலாம். இங்க படுக்கையில பாம்பு வரும், தேள் வரும். வருமா வராதா? எல்லாம் வரும். ஏன் பாட்டா படுக்கையில வந்து பூந்ததுன்னு தெரியும். இப்ப பாத்துக்கோங்க பாம்பு, எடுத்து பாம்பு. என்ன பண்ற? கூற வைக்குதே விட்டுறாயா? கொடப்பு வந்து வெடி பக்கம் இருக்கணும், மேலதான் இருக்கணும். வெடி வச்சா அதுல வந்து படுத்துக்குது நாய். கொடாப்படி கொடாப்புல அது எப்படி பார்த்து பார்த்து நான் ஒரு ரைட்டான லைன்ல போடணும். ஒரு லைன்லாங்கண்ணா லைன்ல ஒரு லைன்ல ஒரு ரைட்டு நான் தான் வந்த.
மேலேருந்து போட்டு பார்த்துருப்பாங்க, விலங்கு ஏதாவது வருதான்னு போட்டு பார்த்துருப்பாங்க. அதுதான் நான் நினச்சேன், யாரும் தெரியல அங்கே வந்தாங்க. எங்கள் அளவுக்கு வந்தேன், விலங்கு ஏதாவது வருதான்னு போட்டு பார்த்துருப்பாங்க. படக்கரப்பு காடுக்கு வேலை. ஆமாம், அதுக்கு தெற்கேருந்து வந்தாங்க, வடக்கிறது வந்தாங்க. அது நான் தான் படக்கரப்பு காட்டுலேருந்து நான் தான் வரேன். நீ இங்கே வடகாலம் காட்டு வழியே தானே இறங்கி வரணும். நான் நீ இந்த புத்தோலிக்காட்டு பக்கம் போகணும். ஏதோ புத்தோலிக்காட்டுக்கு போனாலும் இறங்கி வர்றது படகாரப்ப காட்டு தாண்டி தானே வரணும். அதில் போய் அப்படி வரணும். அப்புறம் எப்படி வருவேன்? இந்த ரைட்டு அங்கேயே வச்சிருந்த. அப்புறம் நீ இங்க வச்சிருந்த? எங்க வச்சிருந்த? வெங்காயத்து வச்சிருந்த. நான் தான் வந்துட்டு இருந்தேன், நீ எங்க இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிறேன். சஞ்சீவியோட. ஆமா ஆமா, அங்க வச்சுட்டு வர்ற வழி. அப்புறம் எந்த வழி? அதுல தான் வரணும். அதுதான். அப்புறம் அங்க ஆறு ஓடும். இப்ப யாரோ போக வழிதான். இந்த சந்திர நேசமே எதுவும் ஊறிட்டு வராதய்யா. இந்த சந்திரங்க பாரு, இல்ல இந்த விறகு என்ன முட்டு வராது போகணும்னால சொல்ல முடியாது. தூங்கிட்டு இருக்கிற போது வந்த எதுவும் ஊறிட்டு வந்து படுக்கல பூந்துருச்சுன்னா பயப்படல. சொல்றேன், மக்களுக்கு சொல்கிறேனப்பா, நான் பயப்படுறதா இங்க வந்து படுத்துருப்பா. எது பாக்கி மேல கட்டல? பாக்கி மேலயா கட்டல்லையாவா? அடே கை சோட்டு பாம்பு. அப்புறம் அடிச்சான், விந்தான் அடிச்சான். அப்புறம் ஆள் மேல வந்தான. கட்டில் ஆயாலும் படுத்துருக்குது, பாம்பும் படுத்துருக்கு. பாம்பும் படுத்துருக்கு. இந்த மவுட்டில இருந்து கீழே விழுந்தது. விழுந்து இப்ப கட்டில் மேல விழுந்துடுது. விழுந்து படுத்துக்கிச்சு. அப்படியே படுத்துக்கிச்சு. கம்மல் படுத்துருச்சு. நீயும் கட்டிலேயே படுத்துருக்குற? நான் தான் அடிச்சேன். ஐயா, எலி முழுங்கிச்சு. எலி முழுங்கிட்டு வந்து கட்டிலேயே உங்ககிட்டயே சுருண்டு படுத்துடுது. ஐயோ, நான் தான் அடிச்சேன். அப்புறம் போய் அடிச்சியா? பாத்துக்க, அடிக்கல. என்ன பண்றது? நான் வந்து ராஜம் போற காட்டுக்கு வாரேன், ராஜம் போற காட்டுக்கு வாரேன். நான் உங்களுடன் தங்குகிறேன். உங்களுடன் கண்டிப்பாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். வந்து பார்த்தால் தானே தெரியும் நம்ம வளர்ப்பு. இங்க வந்த அப்புறம் நல்லாருமே இல்லை, போதைக்க. பூனை வந்ததுனாவே இந்த இடத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும். எலிதா வரணும்னு அவசியம் இல்ல, எந்த கெட்ட ஜீவராசி கூட வரலாம். கப்பல் படுத்துக்க, நம்மள கடிக்காது. ஒரு தப்பு பண்ணிட்டே கஷ்டம். தப்பு பண்ணிட்டே தான் கடிக்கும். இந்த சாமி நம்ம தப்பு எல்லாம் நடந்ததுன்னா என்ன கொல்லிமல்ல இருக்கா? பாம்பு கடிச்சது எங்க? கடிச்சது கடிச்சு அப்புறம் ஒரு ஒரு பெரிய அப்பக்கு செபை நின்னாட்டோம். அதுகிட்ட கொண்டு போய் பாடம் போட வச்சாங்க. பாடம் போட்டு மறுக்காது. நல்லா மழை நல்லா பிடிக்குதாப்பா, பேச இறங்கல. சரி, பாம்பு வந்தாலும் சரி, அதுகளோட அதுகளோட அவனும் படுத்துக்க வேண்டியதா, கடிச்சா கடிக்க வேண்டியதா. அப்படி போற உசுறு போனா மயிறு போச்சு. ஏனப்பா உயிர் பாம்பு கடிச்சு போடுதுன்னு ஆஸ்பத்திரி ஓடுறாங்க. கடவுள் தான் தோணும், நமக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா படுத்துக்கலாம். ஊப்பருவோம். இதேதானப்பா, நான் எப்பவுமே அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு மழைக்கால் இருட்டா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வாங்க கொடிய பாங்காடா இருந்தாலும் சரி, போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு பையன், கீழ் நாட்டு பையன் இந்த பாங்காட்டுக்குள்ள வருவானா? நீ பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அதே தான் தோணும். பயப்படுறேன்னா நான் ஏப்பாட்டா? நான் பயப்படுறேண்ணா. இப்படி விட்டு போயிட்டேன் கம்பளைக்கு படிக்க. மூங்கடுத்து போகும்போது ஒருத்தனையும் ஓட்டல, ஒருத்தனே போயிட்டேன். அது எப்படா வந்த ஒருத்தனே? நாங்க என்ன வந்து நீங்க போறீங்க போறீங்க உங்களை நினைச்சுன்னு பார்த்தாதான் அப்படின்னு. ஆனா அவங்க முன்னாள் விட்டு போவாங்க, நான் அவங்கள பார்த்துன்னு நினைச்சுன்னு பின்னாலே போயிருவேன். போயிட்டேன். ஓ, இவ்வளோ போய் அவங்கள டேம்ல பிடிச்சிக்கிற அவங்கள தொன்னநாரி மாடு ஓட்டின்னு வரேன். நாங்கள் ரெண்டு பேரும் வரோம். தெரியுது கோப கட்ட அப்பன்னா இந்த அறுப்படி மாவன் நான் தான் வருவோம். அட்டுக்கா உண்டா எங்க தம்பி நானும் இந்த நேரத்துல வருவோம். இந்த நேரத்துக்கு தான் வருவோம். நல்லா விளைச்சல போலியில் மேய்ச்சு எல்லாம் வளர்த்து விட்டான். மாடுகள் விட்டு வச்சுட்டாங்க. அவனாலும் பறந்துன்னு வரும். தொண்ணை பிலி வாய அப்படி இப்படி திறந்து நிற்குது. அது என்னது? பிலி தொண்ணை பிலி தொண்ணை பிலி புலியா? புலி புலி
அந்த தொன்னை மாட்டாதான் எடுத்து வீசுறது. ஓ, தொன்ன புலி. புலி புலி தொன்ன புலி பார்த்தாச்சு. எவ்வளவு தூரத்துல பாத்தீங்க? என்ன மாடு அந்த நரிய இடிச்சிட்டு நேர தடுத்தல் வருது. அந்த பெருமாள் அறுபடி அழப்பா கிட்டு 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 நடுங்குது. ரெண்டு விஷயம் நிறைய அடிச்சிருக்குதுல்ல. ஓ, பயம். மகனமும் அந்த பயம். பயம் நீ வாப்பா, நீ பேசாத, என் பின்னாடியே வா. இன்னும் ஒண்ணும் பண்ண உனக்கு ஒண்ணும் ஆகுறது இல்ல. டே மோயா அப்படின்னு நகர்றா. நாங்க போகணும் கிழக்கு நகர்றா. வழி விடாத இப்படி படுத்த நல்லா இருக்குது அப்படின்னு புளிய. ஆமா, சாது வந்து தசி புசிட்டு தடுத்து விட்டு அப்பாத்து போய் இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. அந்த காலத்துல நான் வந்து சொல்லுது, நம்பினாத்தான் ஜோறு போடுவாங்கன்னா நம்பித்தான் ஆகணும் மாட்டிருக்கு. அந்த காலத்திலயும் நடக்கும். புள்ளிங்க வந்து பக்கட ஓன் இருக்கிற பேசாத தகுந்திருத்து. அப்புறம் ஒரு பிலி அனுபவிக்குது. பிலி இல்லப்பா, அது புலி. புலி புலிதான், புலிதான், புலிதான். பெரிய புலி, பெரிய புலி. சும்மா இப்படி வாய் போய் திறந்து நிற்கும். பெருசா இருக்குமா பாத்துக்க. பெரிய புலி மாட்டு சோடுக்குது. அப்படியாப்பா. அப்புறம் சரின்ட்டு அனுமானிக்கிறேன். மாட்டு மாதிரி ஏறி உட்காந்துக்குச்சு. உட்காந்துக்குச்சு. அட, இப்படி உட்காந்து இருக்கிறேன், நல்லா இருக்குதா? ஏப்பா, மாட்டை வாய் வச்சா உனக்கு சுத்தப்படாது அப்படின்ட்டேன். இனிமேல் பணாநிதி குறிச்சு ஓடி பாருப்பா. அவளுக்கு ஒரு அறிவு இருக்கு. அறிவு இருக்கு. மாட்டை தொட்டியான சரியில்லைன்னு போயிருக்குது. வர போயிருக்குது வரேன். அப்போ அது எப்போ எப்படி புலி இருக்கும்? புலிதான். புலி மேலயே போய் உளுந்துருவான். பயந்து போய் மிரண்டு போய் புலி மேல போய் உருண்டு பிறண்டு புலிக்கே கிளிய ஏற்படுத்திடுவான். நம்ம என்னப்ப இந்த மலைக்கு நம்ம ஊடு தாங்குமா பகவானே? எல்லாம் மூக்க கீங்கல்ல பொழந்துட்டு இருக்குதானா? நல்லா பெரிய மலை வந்ததுன்னா நம்மளை போட்டு அமுத்து போட்டு ஏம்பாட்டா? நல்ல பெரிய மலை வந்ததுன்னா நம்மளை போட்டு அமுத்தி அதை உடஞ்சிதான் இருக்குது. உப்புன்னு போட்டு அமுத்தி போடணும். நம்மளை என்ன பண்ற உசுருவாக்குறதுக்கு? மூக்கு மேல ஒரு கொம்பு விழுந்துன்னா வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு அது வந்து ஓட்ட சீக்கிரமா கட்டணும்ப்பா. வேற குழந்தை பண்ணணும். என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஆபத்து ஆபத்து தான். என்னைக்கு இருந்தாலும் என்ன, இந்த வர ரெண்டு மாசத்து மலைக்கெல்லாம் தாங்கலப்பா. குபீர்னு போட்டு அமைச்சு போடு. அது ஒரு மூக்கு வந்து போகணும். இரும்பு வச்சு கட்டணுமாப்பா. ஆமா, சும்மா தட்டையெல்லாம் வேலைக்காக. முருகன் அப்படி கட்டிக்காது இரும்பு வச்சு. ஆமா, அந்த மாதிரி கட்டணும். அந்த மாதிரி கட்டிக்கிட்டாலும் ஒண்ணும் இரும்பு தாங்குது, மரம் போயிருது.